ப்ரோ கபடி லீக் சீசன் 10. நிறைய நம்ம இந்தியன் பிளேயர்ஸை பற்றி பேசிட்டோம். ஐபிஎல் எப்படி ஓவர்சீஸ் பிளேயர்ஸோ அதே மாதிரி ப்ரோ கபடியிலையும் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் அதுலேயும் எஃபெக்ட்ஃபுல்லான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, இந்த சீசன் 10லையும் இருந்திருக்காங்க. அதெல்லாம் யார், டாப் 10 ஓவர்சீஸ் டிஃபெண்டர்ஸ் யார், டாப்பான ஓவர்சீஸ் ரைடர்ஸ் யார், தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாய்ப்பு கிடைச்சு கருதப்படும் ஒரு காலகட்டத்தில் இவரும் பெரிய பிளேயராக பேசப்பட்டார். இப்போ வட்டு வெறும் 12 புள்ளிகள் மட்டும்தான் ரைடிங்கில் எடுத்திருக்காரு. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். அதை தொடர்ந்து 4வது இடத்துல அலிரேசா மிர்பகேரி ஃப்ரம் யூ மும்பா. ஸோ ஓவரால் ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் இரானியன் டிஃபெண்டர்ஸ் கலக்கிட்டு இருக்க, யூ மும்பாவில் மட்டும் இரானியன் ரைடர்ஸ் கலக்கிட்டு இருந்தாங்க இந்த சீசன் 10 பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் ஒருத்தர் தான் அலிரேசா மிர்பகேரி, 15 புள்ளிகள் எடுத்திருக்காரு ஓவராலாக இந்த சீசன் ரைடிங்கில். அதை தொடர்ந்து ஹெய்தர் அலி எக்ராமி 3வது இடத்துல இருக்காரு, 17 புள்ளிகள் ரயிலில் எடுத்திருக்காரு. ஸோ இவரும் யூ மும்பாவை சேர்ந்த ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 2வது இடத்திலும் ஒரு இரானியன் ரைடர் தான் இருக்காரு, முகமது ரேசா ஜியன்னே, 27 புள்ளிகள் ரைடிங்ல எடுத்திருந்தாரு. டிஃபென்ஸ்ல அவர் தான் டாப், பட் ரைடிங்ல கொஞ்சம் செகண்ட் பிளேஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறவர் இவங்க எல்லாரையும் விட சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர், டெபியூட்டன் சீசன்லயே 100 புள்ளிகளுக்கு மேல எடுத்து கெத்து காட்டின ஒருத்தர் தான் அமீர் முகமது ஜஃபர் தினேஸ். இவரும் ஃப்ரம் யூ மும்பா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 141 புள்ளிகள் வரைக்கும் இந்த சீசன் எடுத்திருந்தாரு ரைடிங்கை பொறுத்த வரைக்கும். ஓவராலா இந்த டாப் 6 லிஸ்ட பொறுத்த வரைக்கும் 5 பேர் இரானியன் நாட்டை சேர்ந்தவங்க தான், ஒரே ஒருத்தர் மட்டும் நேபாள நாட்டை சேர்ந்தவர். இது ஆப்வியஸான ஒன்று தான். பட் ரைடர்ஸாவும் ஃபியூச்சர்ல இரானியன் பிளேயர்ஸ் கலக்க போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அப்படியே நம்ம டாப் 10 டிஃபென்ஸ் லிஸ்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆவோம். ஸோ இதுல 10th பிளேஸ்ல இருந்து நான் வரேன். வாஹித் 10வது இடத்துல 6 புள்ளிகள் எடுத்து இருக்காரு. அதை தொடர்ந்து 9வது இடத்துல அமீர் முகமது ஜஃபர் தனேஷ், 7 புள்ளிகள் எடுத்து ஸோ இந்த லிஸ்ட்ல இருக்காரு 9வது இடத்துல. அமீர் முகமது ஜஃபர் தனேஷ் ரைடர் லிஸ்ட்ல டாப் 1ல இருந்தாருங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதை தொடர்ந்து 8வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அமித் நாடார் இருக்காரு 15 புள்ளிகளோட. அமித் நாடார் ஒரு ஆல்ரவுண்டரா கருதப்பட்ட பிளேயர், பட் டிஃபென்ஸ் தான் மேக்ஸிமம் பண்ணுவாரு. 15 புள்ளிகள் டிஃபென்ஸ் டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. முகமது இஸ்மாயில் நபி பக்ஸ் ரைடிங்ல கொஞ்சம் ஆவரேஜ் தான், டேக்கிள் சொல்லியும் அதே அளவுக்கு ஆவரேஜ் தான். ஸோ 16 புள்ளிகள் ஓவராலா எடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து 6வது இடத்துல முகமது ரேசா ஆர், தமிழ் தலைவாசியை சேர்ந்த பிளேயர், லெப்ட் கார்னர் பிளேயர், 17 புள்ளிகள் வரைக்கும் எடுத்திருக்காரு. ஸோ சாகிர் அந்த இடத்துல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்ததுனால இவருக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சிருந்துச்சு. பட் கிடைச்ச வாய்ப்பை தராம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். 17 புள்ளிகள் வரைக்கும் எடுத்திருக்காரு அண்ட் சூப்பர் டேக்கிளுமே நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ இவர் இருக்கும்போது இவரோட பார்ட்னர் இருக்கணும்ல ரைட் கார்னர் பிளேயர் பஸ்தாமி ஃப்ரம் தமிழ் தலைவாஸ், 21 புள்ளிகள் எடுத்திருக்காரு டேக்கிள்ஸ் நம்மளோட அமீர் ஹசன் பஸ்தாமி. ஸோ அமீர் ஹசன் பஸ்தாமியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜான சீசன் தான், ஏன்னா ஒரு சில மேட்சஸ் வந்து கொஞ்சம் சொதப்பிருந்தாருங்கிறது கூடுதலான விஷயம். 4வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிலா ஜபாரி ஃப்ரம் தெலுங்கு டைட்டன்ஸ், 33 புள்ளிகள் வரைக்கும் எடுத்திருக்காரு டேக்கிள்ஸில். கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் தான். தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மிலா ஜபாரி மாதிரியான ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஆறுதல் அளிக்கிற வகையில் இருக்கும் அடுத்த சீசனுக்கு. இப்போ நம்ம டாப் 3க்குள்ள என்ட்ரி ஐட்டம் கண்டிப்பாக இந்த டாப் 3 யாருங்கிறது ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 3வது இடத்துல 60 டேக்கல் புள்ளிகளை எடுத்து ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர்ஸோட லெஃப்ட் கவர் பிளேயரான ரேசா மிர்பகேரி இருக்காரு. டேஷுக்கு பேர் போன பிளேயர் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் செகண்ட் மோஸ்ட் சூப்பர் டேக்கல் பண்ண பிளேயரும் நம்ம ரேசா மிர்பகேரி தான். கண்டிப்பாக ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவான பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் கொடுத்துருந்தார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. டாப் 2க்குள்ள என்ட்ரி ஆகும். 2வது இடத்துல ரேசா மிர்பகேரியை விட 2 புள்ளிகள் அதிகமாக எடுத்து ஃபசல் அட்ராஜ் அலி சுல்தான் இருக்காரு. ஓவரால் ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் இவர் தான்
டாப் ஒன். பட் இந்த சீசன்ல இரண்டாவது இடத்துல இருக்காரு, அதுவும் ஓவர்சீஸ் பிளேயர் லிஸ்ட்ல 62 புள்ளிகளோட இருக்காரு. நம்பர் ஒன் இடத்துல ஆபியஸா டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டை வாங்கின ஆரஞ்சு ஸ்லீவை கையில போட்டுட்டு இருக்க நம்ம முகமது ரெசாச்சியனே தான். புனரி பால்டன் கோப்பையை அடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்த ஒரு பிளேயர் நம்மளோட முகமது ரெசாச்சியனே. 99 புள்ளிகள் வரைக்கும் எடுத்திருந்தாரு, திரு டிஜிட் எட்டுறதுக்கு ஒரே ஒரு புள்ளி மட்டும் தான் மைனஸ். அது இல்லாம ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்ல இவரோட சூப்பர் டைக்கிள்ஸ் இவரோட ஐஃபைஸ் சொல்லிட்டு எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட்டிவா இருந்துச்சு. முகமது ரியாசா இந்த சீசன் மட்டும் கிடையாது, முன்னாடி சீசன் அதுக்கு முன்னாடி சீசன் சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் வரிசையா கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஸோ இந்த டாப் 10 டிஃபெண்டர்ஸ் அண்ட் டாப் 6 ரைடர்ஸ் நீங்க பாத்துருந்தீங்க. இதுல உங்களோட ஃபேவரட் ஓவர்சீஸ் பிளேயர் யாரு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்றீங்க. ஸோ யாருக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் குறைகள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.